இந்து சமுத்திரத்தின் பிராந்திய முக்கிய நாடான இலங்கை நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என ஐக்கிய நாடுகள் செய்தியாளர் நாயகத்தின் விசேட தூதுவர் பீட்டர் தாம்சன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்து சமுத்திரத்தின் பிராந்தியம் பல்வேறு வளங்கள் நிறைந்த சொத்தாகும். தற்போது இந்து சமுத்திரத்தின் பிராந்தியம் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகிறது. எனவே அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளுக்கு உள்ளது என அவர் கருத்து தெரிவித்தார். இது வெறுமனே வார்த்தைகளுக்கான நேரம் அல்ல, மாறாக செயல்களுக்கான நேரம் என்பதை உணர்ந்து பிராந்திய நாடுகள் சமுத்திர பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை செயலில் காண்பிக்க வேண்டும். இந்து சமுத்திரம் என்பது எதிர்காலத்தை வரையறுத்தல் என்னும் இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார்.